Hi friends, in the video la Epson L3150 All-in-one Ecotank Wifi Printer oda unboxing, review and full installation setup ah nama paakalam. In the Ecotank printer oda special feature enna nu pathinga idhila ink vandu avlo seekrama dry aagadhu. Idhu vandu All-in-one printer ena idhila 3 features support panudhu: print, scan and Xerox copy. In the printer la Wifi and Wifi direct features irukku. So, you can easily use your mobile or computer wireless print out. This printer cost Amazon 12,400 rupees. That link in the description. Click on it and buy it. Now, let's see the printer unboxing. In the printer, you can select items. First, you can use your laptop or computer driver installation CD. In the driver installation CD use panni eppadi unga laptop or computer la driver install pandradhuna na indha video la fulla explain pannirken. So indha video va neenga skip panama fulla paarenga. Adutathu printer warranty, user manual, power cable, USB cable, adukapra 4 ink bottles, or black color, 3 colors, magenta, yellow and cyan. Ippa first indha printer la irukra stickers ella nama remove pannikalam. Idhu paper output tray. அடுத்து இத நம்ம ஓபன் பண்ணி பேப்பர் ஜாம் ஆயிருந்தா நம்ம சரி பண்ணிக்கலாம். இது பேப்பர் இன்புட் ட்ரே. இதுல 150 வரைக்கும் நம்ம பேப்பர்ஸ் லோட் பண்ணிக்கலாம். இது இன்டிகிரேட்டட் இங்க் டேங்க். இப்போ அடுத்து நம்ம இந்த இங்க் டேங்க்ல இங்க் ஃபில் பண்ணலாம். நாலு கலர்ஸ் நம்ம ஃபில் பண்ணலாம். என்னென்ன கலர்னு அதுல மென்ஷன் பண்ணிருக்கு. சோ அந்த கலர்ல நம்ம கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இங்க் பாட்டில் நோசல்ல ஸ்பில் ப்ரூஃப் டிசைன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பாட்டிலை நீங்க கரெக்ட்டா டேங்க்ல பிளேஸ் பண்ணாதான் இங்கே ஃப்ளோ ஆகும். கீழே இருக்கிற இந்த லெவல் இண்டிகேட்டர்ல இங்க் ஃப்ளோ ஆகுறத நீங்க பார்க்கலாம். சோ அதுல ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதும் நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. இதே மாதிரி நாலு கலர்ஸையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 4 கலர்ஸை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இந்த பிரிண்டருக்கு பேக் சைடு இருக்கிற போர்ட்ல நம்ம பவர் கேபிளை பிளக் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற பவர் பட்டனை பிரஸ் பண்ணி பிரிண்டரை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பவர் பட்டனை பிரஸ் பண்ண கொஞ்ச நேரத்தில் லாஸ்ட்ல இருக்கிற ரெட் கலர் எல்இடி லைட் பிளிங்க் ஆகும். இப்போ இந்த மாதிரி லைட் பிளிங்க் ஆனதுக்கப்புறம் இந்த பட்டனை 5 செகண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. இப்போ டேங்க்ல இங்க் லோடிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது முடியறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இது முடியற வரைக்கும் நீங்க பிரிண்டரை ஆஃப் பண்ணக்கூடாது. இப்போ 10 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிரிண்டர்ல இங்க் லோடிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இன்புட் ட்ரேல நான் A4 சைஸ் பேப்பர்ஸ் தான் நான் லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பேப்பரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. டாப் எண்ட் இந்த சைடு வர மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கலர் பிரிண்ட் பட்டன். இந்த லாஸ்ட் பட்டன் வந்து ஸ்டாப் பட்டன். பிரிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை நீங்கள் பிரஸ் பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம வைஃபை கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். அதுக்கு இந்த பவர் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டு பட்டனையும் சேம் டைமில் ஹோல்ட் பண்ணணும். இதில் மேலே இருக்க ஆப்ஷன் வைஃபை ரவுட்டர், கீழே இருக்கிறது வைஃபை டைரக்ட். நம்ம வைஃபை டைரக்ட்டுக்கு செட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த 2 பட்டனை சேம் டைமில் ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ வைஃபை டைரக்ட்டுக்கு செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற பட்டனை நீங்கள் ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த பிரிண்டரோட டீடைல்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் ஆகி வரும். பிரிண்ட் அவுட்ல நமக்கு இந்த வைஃபை பாஸ்வேர்ட் கிடைச்சிருக்கு. இப்போ உங்க ஆண்ட்ராய்டு மொபைல்ல எப்சன் ஐ பிரிண்டிங்கிற அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பில் பிரிண்டர் இஸ் நாட் செலக்டடுங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம பிரிண்டர் நேம் டிஸ்பிளே ஆகலை. ஸோ கீழே இருக்கிற இந்த வைஃபை டைரக்ட் செட்டப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பிரிண்ட் வித் எல்சிடி ஸ்கிரீனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஓபன் வைஃபை செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க.
இப்போ இதில் உங்கள் பிரிண்டர் நேமை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பிரிண்ட் அவுட்டில் கிடைச்ச அந்த வைஃபை பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணுங்கள். இப்போ வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப ஐ பிரிண்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். பிரிண்டர் இஸ் நாட் செலக்டடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பிரிண்டர் நேம் ஷோ ஆகுது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பில் இருந்தே நம்ம பிரிண்டரில் பிரிண்ட், ஸ்கேன், காப்பி எல்லாமே பண்ணலாம். இப்போ இந்த ஸ்கேன் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பிரிண்டரில் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம மேலே எந்த பேப்பருமே பிளேஸ் பண்ணலை, ஸோ நமக்கு இந்த மாதிரி பிளாங்காக தான் கிடைக்கும். அடுத்து இந்த பிரிண்ட் ஃபோட்டோஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்னோட மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோவை நான் பிரிண்ட் கொடுக்க போகிறேன். நீங்கள் பிரிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பிரிண்ட் செட்டிங்கில் போய் எத்தனை காப்பீஸ் பிரிண்ட் பண்ணும், பேப்பர் சைஸ், பேப்பர் டைப், பிரிண்ட் குவாலிட்டி, கலர் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணி பிரிண்ட் கொடுக்கலாம். கலர் பிரிண்ட் எடுத்தாச்சு. இதில் பிரிண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பிரிண்டர் யாரெல்லாம் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஹோம் ஆர் ஆஃபீஸ் யூஸ்க்காக நீங்கள் தாராளமாகவே வாங்கலாம். இதோட பிரிண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வயர்லெஸ் பிரிண்டிங் கண்டிப்பாக தேவைப்படுதுன்னா, உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் கொடுக்கணும், லேப்டாப்லேருந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் கொடுக்கணும், பட் அட் தி சேம் டைம் உங்கள் பிரிண்டரோட காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிரிண்டரை நீங்கள் தாராளமாகவே வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த எப்சன் பிரிண்டரில் ஒரு பிளாக் கலர் இங்க் பாட்டில் மூலமாக நீங்கள் 4500 பேஜஸ் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். 3 கலர் இங்க் பாட்டில்ஸ் மூலமாக 7500 பேஜஸ் கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பிரிண்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளாக் இங்க் மூலமாக ஒரு பேஜ் பிரிண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7 பைசா ஆகும். கலர் இங்கை யூஸ் பண்ணி கலர் பிரிண்ட் அவுட் ஒரு பேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 8.5 பைசா பக்கம் ஆகும். இப்போ ரீஃபில்லிங்காக நீங்கள் இங்க் பாட்டில் வாங்குறீங்கன்னா ஒரு பிளாக்கிங் பாட்டிலோட காஸ்ட் வந்து 270 ருபீஸ் ஆகும். இல்லை நீங்கள் 4 கலர்ஸே வாங்குறீங்கன்னா, 3 கலர் ஒரு பிளாக் கலர் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 700 ருபீஸ் ஆகும். அடுத்து உங்கள் லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி இந்த பிரிண்டர் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் லேப்டாப்பை யூஎஸ்பி கேபிளில் பிரிண்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் லேப்டாப்லேருந்து பிரிண்டரை வைஃபைல கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த டிவிடி டிரைவில் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த அக்ரிக்கு டிக் கொடுத்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ திரும்பவும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆக ரொம்பவே டைம் கன்சியூம் ஆகும். நான் இந்த வீடியோவில் ஸ்பீடப் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ இன்ஸ்டால் ஐட்டம்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஃபினிஷ் கிளிக் பண்ணுங்க. இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ எப்சன் பிரிண்டர் ஆப்ஷனை ரைட் கிளிக் பண்ணுங்க. இதில் செட் அஸ் டிஃபால்ட் பிரிண்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ எப்சன் பிரிண்டரை நம்ம டிஃபால்ட் பிரிண்டரை செட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எங்களோட வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.